வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி ஆர்ஜே கண்மணி. மிடே எஃப்எம் 2020ல இன்னைக்கு நூன் ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு விஷயத்த பார்க்க போறோம். அது என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறீங்களா? பிக் பாஸ் தாங்க. பிக் பாஸ்ல என்ன புதுசா அப்படின்னு கேட்கும்போது, இந்த பிக்சர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் நான் யாரை பத்தி பேச போறேன். ஆமாங்க, நம்ம பாலாஜியை பத்தி தான் பேச போறோம். என்ன புதுசா பாலாஜி பத்தி பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? பாலாஜிக்கும் சனமுக்கும் நடந்த சண்டையை பத்தி நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். இந்த சண்டையின் காரணத்தினால பாலாஜி ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்ற போறதா ஒரு தகவல் வந்து சமூக வலைத்தளங்களில் பரவலாகவே பரவிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கடந்த வாரங்களில் எலிமேட் ஆன ரேகா வேல்முருகன் அண்ட் அந்த டைமில் என்ட்ரி கொடுத்த நம்ம அர்ச்சனா சுசித்ரா, இவங்க ரெண்டோட என்ட்ரியோட இதுவும் ஒரு கலந்து பிரச்சனையாக வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் பாலாஜி எலிமேட் ஆவாரா மாட்டாரான்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம் பார்க்க போது தலைவி என்ற படத்தை பற்றி தான். இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கனா ரகோட். என்ன விஷயம், இந்த படத்தை எதை பற்றி சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இறந்து போன ஜெயலலிதா அம்மாவோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த படம். இந்த படத்தில் தான் நம்ம கங்கனா ரகோட் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்காக அவங்க தன்னோட எடையை 20 கிலோ ஏற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவலும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பல பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டே டியூன் வித் மிட்டே எஃப்எம் 2020 அண்ட் நான் உங்கள் தோழி ஆர்ஜே கண்மணி. பாய் பாய் மக்களே.